காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். ராமநாதபுரத்தில் போட்டியிடும் பன்னீர்செல்வங்களுக்கு என்னென்ன சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மற்ற 4 பன்னீர்செல்வங்களுக்கும் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வாகை குளத்தைச் சேர்ந்த ஒச்சதேவரின் மகன் பன்னீர்செல்வத்திற்கு வாளி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த ஒய்யாதேவரின் மகன் பன்னீர்செல்வத்திற்கு திராட்சை சின்னமும், ராமநாதபுரம் ஒய்யாபுரத்தின் மகன் பன்னீர்செல்வத்திற்கும் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கங்கை கொண்டானைச் சேர்ந்த மலையாண்டி மகன் பன்னீர்செல்வத்திற்கு பட்டாணி சின்னமும் வழங்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் பன்னீர்செல்வங்களின் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மற்றும் உள்ள பன்னீர்செல்வங்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வாகை குளத்தைச் சேர்ந்த ஒச்சதேவரின் மகன் பன்னீர்செல்வத்திற்கு வாளி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் நிலையில் அவருக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மீதம் 4 பேர் போட்டியிடுகிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன? ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக ஒரு அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஈடாக 5 பேர் போட்டியிட்டனர். அந்த போட்டியிட்டதில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக ஒச்சத்தேவன் வாகைக்குளம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்துக்கு வாளி சின்னத்தையும், அதே போல ஒய்யாரம் தெற்கு காட்டூர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்துக்கு டம்ளர் கண்ணாடி டம்ளரையும், அதே போல மலையாண்டி கங்கை கொண்டானுக்கு பட்டாணி சின்னத்தையும், அதே போல ஒய்யாத்தேவர் சோலை அழகுபுரம் அவருக்கு பன்னீர்செல்வத்துக்கு திராட்சை சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மறகா அதாவது பலாப்பழ சின்னத்தை கேட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கும், அதே போல உசிலம்பட்டியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் ஒரே சின்னத்தை கேட்டதுனால குலுக்கல் முறையில முன்னாள் முதல்வருக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால அந்த ஒரு பன்னீர்செல்வத்துக்கு மட்டும் இன்னும் சின்னம் ஒதுக்கப்படாத நிலையில இருக்கு. பிரியா ஆனந்தன், இன்னும் ஒரு பன்னீர்செல்வத்திற்கு சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னீங்க, அவர் என்ன சின்னத்தை கேட்டிருக்கிறார், என்ன குழப்பம் இருக்கிறது அவருக்கு சின்னத்தை ஒதுக்குவதில்? சக்தி, மற்ற அதாவது இன்னும் 9 சுயேட்சைகளுக்கு வந்து அவர்கள் கேட்ட சின்னம் இன்னும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதாவது சிலருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னும் சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில இன்னும் 4 சுயேட்சைகளுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படாத நிலையில இந்த 4 பேர் முடிந்த பின்புதான் இந்த உசிலம்பட்டியை சேர்ந்த பன்னீர்செல்வத்துக்கு வந்து சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆகவே சக்தி, இந்த இன்னும் ஒரு அரை மணி நேரமாக காலதாமதம் ஆகும் என நமது தேர்தல் அதிகாரியும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியுமான விஷ்ணு சந்திரன் கூறியிருக்கார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி. ஆனந்தன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.